அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா பெய்டு மெம்பர்ஷிப் இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கான மீமி காயின்ஸான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். ஓகே. இது வந்து கேட் ஐஓ எக்ஸ்சேஞ்ச். இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கேட் ஐஓ, அதுக்கப்புறம் பைனான்ஸ், வெஜ்ரெக்ஸ், இது மூணும் ஒருத்தவங்க வச்சுருக்கணும் கண்டிப்பாக. ஒரு ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதில் எந்த காயின் வாங்கலாம் அப்படின்னா, இப்போ அதிகபட்சம் வந்து பேபி டோஜியும் சைத்தாமும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோப்பில் வந்து இருக்குது. ஓகே. என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான டைமில் வந்து இந்த பேபி டோஜி சைத்தாமா வாங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். முக்கியமாக பேபி டோஜி கொஞ்சம் அதிகமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஒன்ஸ் நம்ம பேபி டோஜி வந்து கம்மியாச்சுன்னா நல்லாவே ரேட்டு கம்மியாகும். திருப்பி வந்து 1.5, 1.20 இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு கம்மியான ரேட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனால நல்லது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிஷுவின் பார்க்கலாம். ஸோ கிஷுவின் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ரேட் இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஓகே. கிஷுவின்லாம் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்கி வச்சது டவுனாக இருந்தாலும் ஹோல்டு பண்ணி வைங்க, கண்டிப்பாக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைத்தாமா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு இறங்கிட்டு கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த இன்ட்ராடே பண்ணுறதுக்கு, இந்த வீடியோ இன்றைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகட்டும். அதாவது லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 4-6 இந்த மாதிரியான ரேஞ்சில் இறங்கியிருந்தது. ஸோ 4-6 ரேஞ்சு, அதாவது 5-க்குள்ளே, இப்போ 5-7 இருக்குல்ல, 5-க்குள்ளே இருந்ததுன்னா தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து 8-6 வரலும் ரேட் ஏறிருக்கு. இப்போ இருக்க ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட இன்கேஸ் கம்மியானாலும் ஒரு 10 நாள் 15 நாளில் வந்து ரேட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குறது நல்லது. ஓகே. ஸோ இப்போ இருக்க ரேட்லேருந்து கொஞ்சம் கம்மியாகட்டும். கொஞ்சம் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக அங்கே 6-2 வரலும் போயிருக்கா. இப்போ இருக்க ரேஞ்சுனா 5-7, 5-5க்குள்ளே கொஞ்சம் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு 6 அந்த மாதிரி போகும்போது வந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து அதிகமான ரேட்டு ஏறி இறங்கினதுனால நிறையா இப்போ சேல் டார்கெட் இருக்கும், திருப்பி கம்மியாகும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ மற்றவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரியல, இதுதான் நடக்குது. அதே மாதிரி இது மீமி காயின் கிடையாது, மனா காயின்லாம் வாங்கி வைக்கலாம். இப்போ இருக்கிற ரேட்டு 2.95 இந்த ரேஞ்சில் இருக்கிறது. அதுக்கப்புறம் சேஃப் மூன் வந்து வாங்கி வைக்கலாம். சேஃப் மூன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே. ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 1 ஹவர் இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. லாங் டைமில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும் சேஃப் மூணு. ஸோ சேஃப் மூணு வந்து தாராளமாக வாங்கி வைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காயின் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டான் காயின், ஓகே, டிஓஆர்என் காயின் பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மீமி காயின் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் வாங்கி வைக்கிறது கேட்டை எவ்வளோ வாங்குறீங்கன்னா நீங்கள் வாங்கி வைக்கலாம். இப்போ இந்த ரேஞ்சு வாங்கிட்டு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்சு வரலருந்துருக்கு, $40 இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஓகே. ஒரு 2-3 டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா $32 இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க ரேஞ்சு வாங்கினீங்கன்னா கூட நீங்கள் இதெல்லாம் லாங் டைம் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2x கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு காயின் தான். ஓகே. ஸோ இதுவும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன காயின்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா அந்த பட்கர் சொல்லக்கூடிய ஒரு காயின் $12 இருக்குது, 12.34. ஓகே. ஸோ இதெல்லாம் ஷார்ட் பீரியட்லேயே ஒரு நல்ல இன்கம் எடுத்து கொடுக்கக்கூடிய காயின். இப்போ இருக்க ரேஞ்சுக்கு வாங்கிட்டு ஒரு $16 போட்டிங்கனாலும் கண்டிப்பாக ரீச் ஆகும். இல்லை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் $25 பாருங்கள், $57 ஓரெல்லாம் ரீச் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த காயின்லாம் தாராளமாக ஷார்ட் பீரியடும் லாங் பீரியடுக்கும் நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா NFT பார்க்கலாம். CROவும் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 88MPH ஒரு காயின் இருக்குது பாருங்கள். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ரேட்டு 28.88 இருக்குல்ல. ஸோ இந்த ரேஞ்செலாம் வாங்கி வச்சுட்டு நம்ம இதை வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு நேற்று ரேட்டில் $36 இருந்து. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ $28 வாங்கிட்டு $36 சேல் டார்கெட் போட்டிங்கனாலும் ரீச் வந்து கண்டிப்பாக ஆகும். ஒரு நல்ல மூமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய காயின், நம்ம வாங்கக்கூடிய ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கான்றதான் பார்க்கணும். $149 ரீச் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே. அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா 149 வாங்கியிருக்கு. இதில் இந்த ரேஞ்சிலேருந்து போச்சுன்னா உங்களுக்கு ஒரு 4x அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேயா. ஸோ இந்த மாதிரி ஒரு காயின் வந்து நல்ல இருக்கிற காயின் ரேட்டு கம்மியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்பவே பெட்டரு. NFT பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ரேஞ்சு எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்குது, 2-7 அந்த ரேஞ்சில் இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது 3-3 அந்த ரேஞ்செலாம் ஓரளவு ரீச் ஆச்சு. இதெல்லாம் வந்து லாங் டைமில் கண்டிப்பாக ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய காயின். நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஷார்ட் பீரியடுக்கு பண்ணாலும் தாராளமாக நீங்கள் இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு வாங்கி வைக்கலாம். ஓகேயா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காயினும் பார்த்து பார்த்து வாங்கி வைங்க.
ஒரு பிராண்டான காயினாக வாங்குங்க. எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட் ஐஓ இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதிலலாம் வந்து ஓரளவுக்கு ஜெனியூனான காயின்ஸாக தான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்கில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு $8 இருக்குது. லாஸ்ட்டாக வந்து 7.20 ஓரளவும் வந்தது. ஓகே, திருப்பி வந்து $8 இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு ஷார்ட் பீரியடுக்கு வந்து ஒரு $9 $10 வந்து ரீச் ஆகும். நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு வந்து கூட சேல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் லாங்காக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பாருங்கள் $29 ரீச் ஆயிருக்கு. ஓகே, இது ஒரு நல்ல ஸ்கோப்பான ஒரு காயின் தான். ஓகே, அதிகமாக இன்கேஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஹோரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து ரீச் வந்து ஆகும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.